வழக்கமா எல்லா புகழும் இறைவனுக்கு சொல்லுவாங்க, எல்லா புகழும் ரசிக பெருமக்கள் ஐயன் கொடுங்க. நானும் போகிற நாங்கள் வந்து நீங்க எல்லாம் இல்லாம நாங்க ஒண்ணுமே கிடையாது, உங்களுடைய ஆதரவுலதான் எல்லாமே இருக்கிறோம். இன்னைக்கு இனிய நண்பர் மோகன் அவர்களுக்கு பிறந்த நாள். சோ இவ்வளவு சிறப்பான நாள்ல கோயம்புத்தூர் மோகன் அவர்களை ப்ரொடியூஸ் பண்ணி விஜய் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ண இந்த ஹரா இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாம் புதுசா ஒர்க் பண்ணிருக்காங்க. மியூசிக் கேமராமேன் எல்லாம் வந்து புதுசா வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கோயம்புத்தூர் இருந்து என்னுடைய ரசிகன் அம்மா பேட்டர் அவர் கருணாகரன் அவர் மோகன் ரசிகமன்றம் சேர்ந்து இன்னும் நிறைய பேர் எல்லாம் வந்திருக்காங்க கோயம்புத்தூர்ல. எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நண்பர் மோகன் பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒண்ணு இருக்கு, என்னன்னா பாட்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடித்த விஷயம் மோகன் அவர்கிட்ட வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாங்க நிறைய சினிமா துறைக்கிறவங்க எல்லாருமே நிறைய பங்கன்கள் கலந்துக்குவோம். அப்ப வந்து வழக்கமான சடங்குகள் இருக்கும், வழக்கமான சம்பிரதாயம் எல்லாம் இருக்கும். ஆனா எதுலையுமே இதுவரைக்கும் மோகன் வந்து கலந்துகிட்டதே இல்லை. அவருடைய பெஸ்ட் குவாலிபிகேஷன் அப்படிங்கிறது சோ ஒவ்வொரு பங்கன்லயும் பார்த்துட்டு இருக்கிறேன். அவர் வந்து அந்த அளவுக்கு கரெக்ட் மேனேஜோட அவர் நடந்துக்குவாரு. அதே மாதிரி வந்து இவ்வளவு நாளும் அந்த உடம்பு வந்து இந்த அளவுக்கு அவர் மெயின்டைன் பண்ணிட்டு காரணம் அவர் இருக்கிற கட்டுப்பாடுகள் அதெல்லாம் தான். இப்போ எல்லாத்துக்கும் பிடித்த விஷயமான இந்த சாங்க்கு வர்றேன். என்னன்னா சில பேருக்கு சில காம்பினேஷன்ல வந்து சாங்கு இதாகும். மோகன் அவர்களுக்கு நம்ம இசைஞானி இளையராஜா அவர் மியூசிக்ல நிறைய பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அதே நேரத்தில் அவர் சங்கர் கணேஷ் படமும் அவர் ஒர்க் பண்ணது, அதுவும் சாங்கு ஹிட் ஆயிருக்கு. டிஆர் படமும் அதுவும் பாட்டு தான், அவர் டிஆர் மியூசிக் பண்ணி அந்த படமும் அதுவும் பாட்டு ஹிட் ஆயிருக்கு. அப்புறம் அவருடைய ஒரு லக்கு பாருங்க, யாருமே யாருக்கு கிடைக்காத ஒண்ணு, இளையராஜா எம்எஸ்சி அண்ணா ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த படத்துக்கும் இதுதான். எத்தனையோ சிறப்புகள் இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட என்னன்னா ஒரு நடிகனா பாட்டுக்கு நடிக்கிறதுங்கிறது எல்லாரும் செய்யக்கூடிய ஒண்ணுதான், ஆனால் மோகன் நடிக்கும் போதுதான் அவரே பாடினார் அப்படிங்கிற மாதிரி அது அந்த உச்சஸ்தாயில் எல்லாம் அந்த பாட்டு வரும்போது அவர் அதுக்குண்டான அந்த பாவனைகள் கொடுக்கும்போது இந்த நரம்பெல்லாம் கூட அவர் தான் பாடுறாரு அப்படிங்கிற அளவுக்கு. சோ இது எல்லாருனாலையும் முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அந்த அந்த இசை ஞானம் இருந்தா தான் அந்த மாதிரி இந்த இடத்துக்கு இப்படி மேல போகுது அப்படின்னு இதுக்கு இப்படி பர்ஃபார்ம் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியும். நான் வந்து நீங்க எல்லாம் பாத்தீங்க, இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தாங்கன்னா என்னன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, இந்த அம்பிகா பட்டிங்கிற படத்துல வந்து சிவாய் சார் வந்து சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். அது வந்து 100 பாடல் பாடுற மாதிரி ஒரு போட்டி, அதுல வர அந்த பாட்டு. அது என்னன்னா வெறும் பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது பெரிய மாதிரி கிடையாது, அதுல இந்த சுரங்கள் வந்து சரிக்கா ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுரங்கள் வந்து கண்டினியூஸா அதிகமா வந்து சுரங்கள் வந்துகிட்டே இருக்கும் பாட்டுல. சிவாய் சார் மிஸ் பண்ணாம வந்து எல்லா சுரத்துக்கும் பிரம்மாமா வாய செய்வார். அது வந்து அந்த மியூசிக் மேல இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அது நான் சிவாய் சார்கிட்ட ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து அந்த இந்தி நடிகர் சம்மி கபூர், ராஜ்கபூர் சம்மி கபூர் சஞ்சய் கபூர் அந்த சம்மி கபூர் இருக்காரு, அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாட்டுல நடிக்கும் போது ஒரு பாட்டுல அந்த லைன் முடியும் போது டிங் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஆக்ஷன் பண்ணுவார், ஒரு சின்ன ரிதத்தை கூட விடாம அவர் பண்ணுவார். அந்த அளவுக்கு வந்து மோகன் வந்து பாட்டுல வந்து எல்லாமே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுவார். அதுதான் அவருடைய ஒரு சிறப்பான சமாச்சாரம். சோ இது இனியும் அதிகமா சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு அவர் பிறந்த நாள்ல இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நம்ம விஜய் அவர்கள் வந்து
அவர் முதல்ல வந்து நம்ம சாரிகாசன் சாரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு அவருக்கு எப்படி அந்த தாட் வந்து என்ன மாதிரி கதை அப்படிங்கிற மாதிரி அவர் திங்க் பண்ணி அதை பண்ணியிருந்தாரு. அதுக்கடுத்து யாருமே இந்த ஹீரோனே நினைக்க மாட்டாங்க. இவர் பவுடர் படத்தில் வந்து இவர் ஹீரோவை வச்சு படம் பண்ணாரு. இப்ப நிச்சயமா மோகன் அவர்கள் வந்து இந்த பாட்டெல்லாம் பார்க்கும்போது சிரிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது டெஃபினட்டா வேற மாதிரி அவர் மோகன் அவர்களை காமிக்கணும்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்றது. மோகன் அவர்களும் இவ்வளவு கேப் விட்டு பண்றதுனால வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அவர் கேரக்டர் ஒரு இன்வால்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு கேரக்டர் கிடைச்சிருக்கும். அதுதான் ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகி நடிச்சிருக்காரு. பாட்டு பத்தி மியூசிக் டைரக்டர் பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பா அவர் சொல்லிட்டு இருந்தாரு. மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. கேமராமேனை பத்தியும் மோகன் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து இந்த படத்துல இந்த வேலை பார்த்த டெக்னீஷியன்களை பத்தி ரொம்ப சிறப்பா சொல்றதுங்கிற பெரிய சமாச்சாரம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தி இந்த படத்துல இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் மோகன் வந்து பர்சனலா தெரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்தாரு. சோ மோகன் அவர்களுக்கு இது கண்டிப்பா ஒரு திருப்புமுனை படமா அமையணும். அதுக்கு ரசிகர்களுக்கு ஆதரவு இருக்கணும். இப்ப எப்படி இந்த பங்கன் வந்து பிறந்தநாள் பங்கன் வந்து ரொம்ப கிராண்டா நடக்குதோ அதே மாதிரி இந்த ஹரா படமுடைய அந்த பங்கனும் கிராண்டா நடக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட்வான்ஸா இதுல வேலை பார்க்கற எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மோகன் ஏன் தேங்க்யூ மோகன் நன்றி. கரெக்ட் டைம் கூப்பிட்டுருவியா? இந்த வெள்ளந்திங்க கூட வேற சூப்பர் இருக்கேன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் கஷ்டப்பட்டா கூட பேர் வாங்கிட்டு இருப்பாரு. ஓகே வாங்க சார், வாழ்த்துக்கள்.